ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, அலையஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எப்படி பே இன் பே அவுட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி பே இன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பே அவுட் ப்ராசஸ் எப்படி சிம்பிளாக அலையஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பிலிருந்து, ஆண்ட் மொபைலில் இருந்து, இல்லை அலையஸ் ப்ளூவோட பேக் ஆஃபீஸ்லேருந்து சிம்பிளாக பண்ணலாம், ப்ளஸ் டைமிங் என்ன, சப்போஸ் டைமிங்கு நம்ம வந்து பேக் ஆஃபீஸில் போட முடியலன்னா அடுத்து எப்படி அந்த பே அவுட் ப்ராசஸை ஈஸியஸ்ட் வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அலையஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலையஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலையஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட் வெப்பில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஆண்ட் வெப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் பே அவுட் ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேக் ஆஃபீஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பேக் ஆஃபீஸ் பாஸ்வேர்டை, யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பே அவுட் ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ அலையஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஜஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே கேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பே இன் அண்ட் பே அவுட் ப்ராசஸ் போத் இருக்கும். ஸோ உங்களுக்கு பே அவுட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா பே அவுட்டை கிளிக் பண்ணி பேக் ஆஃபீஸ் லிங்க்கு ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட பேக் ஆஃபீஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்ட் வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிடையாது, பேக் ஆஃபீஸ்க்குன்னு உங்களுக்கு தனி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அதை நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லை பாஸ்வேர்ட் தப்பாக இருந்ததுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட பேன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு உடனே பேக் ஆஃபீஸ் பாஸ்வேர்ட் வந்துடும். ஸோ அலையஸ் ப்ளூவோட ஈஸியஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியான பேக் ஆஃபீஸ் இது. இதில் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வித்ட்ராயல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி, சப்போஸ் நீங்கள் அலையஸ் ப்ளூவோட ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குரூப் ஒன், கமாடிட்டியில் உங்களுக்கு பே அவுட் வேணும்னா குரூப் டூ. கிளிக் பண்ணி அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி வியூ பஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ட்ரி ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்ரிடே மார்னிங் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே 8:30 இந்த பே அவுட் ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கன்னா சேம் டே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். சப்போஸ் 8:30 நீங்கள் அந்த பே அவுட் ப்ராசஸை ஆன்லைனில் பண்ணலை அப்படின்னா உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றின தகவலுக்கு உங்கள் பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் வே. ஸோ பே அவுட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கால் பண்ணணும், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஹரிபரிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட மொபைல்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற லேப் பிசிலேயோ உங்கள் பே அவுட் ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.